இன்னைக்கு கோதுமையில ஒரு ஸ்வீட் செய்ய போறேங்க. எப்படின்னு பாருங்க. இதுக்கு தேவையானது கோதுமை. நமக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் சர்க்கரை ஒரு பிஞ்சு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். என்றைக்குமே ஸ்வீட் செஞ்சால் கொஞ்சம் உப்பு ஒரு பிஞ்சு போட்டால் டேஸ்ட் கொடுக்கும் ஸ்வீட்டு. இப்போ இதுக்கு வந்து நான் சுகர் போட்டுக்க போகிறேன். பாருங்கள், ஒரு கால் கிலோ மாவு இருக்கும், கால் கிலோ மேலே இருக்கும். இதுக்கு நான் வந்து பாருங்கள் என்னுடைய கை கணக்கு மட்டும்தான். நம்ம வந்து நமக்கே தெரியும் இந்த அளவு போட்டால் போதும்ட்டு. ஒரு ரெண்டு கை அளவு நான் போட்டிருக்கேன். ஒரு 5 கையளவு மாவு இருக்குது, 2 கையளவு சர்க்கரை போட்டிருக்கேன். நெய் ஒரு 2-3 ஸ்பூன் ஊற்றினா போதுங்க. போட்டு நல்லா நெய் ஊற்றின உடனே நல்லா மாவில் பிசைஞ்சு விடணும். உடனே நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ நான் வந்து உங்களுக்கு கணக்கு சொல்கிறேனுங்களேன். ஒரு 2 கிளாஸ் மாவுன்னா 2 கிளாஸ் மாவுக்கு ஒரு 1/2 கிளாஸ் சர்க்கரை போடுங்க போதும். ரொம்ப இனிப்பாகவும் இருக்கக்கூடாது, ஒரு லைட் டச்சாக இருக்கணும் இனிப்பு. அதன் பிறகு பாருங்கள் இவ்வளோண்டு தான், கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள். எதுக்கு மிளகாத்தூள்னு சொன்னால் அந்த மிளகாத்தூளும் இனிப்பும் சேர்த்த ஒரு ஸ்வீட் தான் இது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம 50-50 காரம் இனிப்பு சாப்பிட்றோம் இல்லைங்களா பிஸ்கட்டில், அது போல் தான் இதுவும். ரொம்ப காரத்தை போட்டுறக்கூடாது, இதுவும் லைட் டச்சாக இருக்கணும். நல்லா போட்டு பிசைஞ்சிக்கணும். இப்போ கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் ரொம்ப ஒரு அரைக்குறையாக ஒரு இது நுணுக்கி வச்சுருக்கேன். அதை வந்து லைட் டச் தான் இதெல்லாமே, நிறைய போட்டுறாதீங்க, சும்மா லைட் டச் அவ்வளோதான். போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இதையும் நல்லா போட்டு கலந்துக்குங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி தெளித்து தெளித்து பிசையணும். பாருங்கள் இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். ஏன்னா ஊறணும்னு அவசியம் கிடையாது. இதில் போட்ட நம்ம கொஞ்சம் மிளகாய், கொஞ்சம் சீரகம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து மெர்ஜாகணும். அதனால் ஒரு 10 நிமிஷம் விடலாம். இப்போ செய்யறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள் இவ்வளோ கனமாக இருந்தால் போதும். பார்த்தா இப்படி எடுத்தால் கனமாக தெரியணும், அந்த அளவு இருந்தால் போதும். இப்போ ஒரு மூடி வச்சு நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுக்கலாம்.
இது ஒரு ஷேப்பில் செய்ய போகிறேங்க. எப்படின்னு பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கு இதெல்லாம் பயனாக இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு செய்யணும்னு நினைக்கும் போது வீட்டில் கெஸ்ட்டுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. இது மாதிரி இவ்வளோ மொத்தமாக போதும். இதுக்கு வந்து நான் ஒரு பெரிய மூடி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இங்கே நடுவில் நான் ஒரு பள்ளம் பண்ணுறேன். எதுக்கு நான் பள்ளம் பண்ணுறேன்னு லாஸ்டில் பார்த்துக்குங்க. இப்போ ஒரு கோடு போடுறேன். இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்னெல்லாம் நினைக்காதீங்க. எப்போ ஒரு நாள் செய்கிறது, நம்ம அடிக்கடியெல்லாம் டெய்லியும் அடிக்கடி செய்கிறதில்ல. எப்போது ஒரு நாள் செய்கிறதுனால கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறதுல தப்பில்லை. பாருங்க, இது மாதிரி எடுக்கணும். இந்த ரவுண்டாக இருக்கிறது நம்ம ஒரு ஷேப் கொண்டு வந்துடலாம். சும்மா அப்படியே கட் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம எடுத்து பிசைஞ்சு திரும்பி ஷேப் பண்ணுறதுக்கு இது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். லைட்டாக டச் பண்ணணும், அறுக்கக்கூடாது. சும்மா லைட்டாக டச் பண்ணணும். சுட ஆரம்பிக்கலாங்க. இந்த ஜாம் எடுத்து நடுவில் நான் வைக்க போகிறேங்க. சும்மா சில்ட்ரன்ஸுக்கு வந்து இது ஒரு இதாக இருக்கும், ஒரு சந்தோஷமாக இருக்கும் இது பார்க்கும்போது. அதனால தான் பிஸ்கட்ஸ், இந்த மாதிரி பிஸ்கட்ஸ் இருக்குது, அது வந்து பேக்கிங் பிஸ்கெட்டு. நடுவில் ஒரு ஜாம் போல் ஒரு இது க்ரீம் இருக்கும், அது போல் தான் நான் இப்போ செஞ்சுருக்கிறேன். இது வந்து ஜாம், கிசான் ஜாம் போட்டு நான் இதை டெக்கரேட் பண்ணுறேன். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி சாப்பிட்டா. வீவர்ஸ், கோதுமை பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. நடுவில் ஜாம் வச்சுருக்கேன், குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு.
பாருங்கள், இது ஒரு ஷேப்பு, ரவுண்ட் ஷேப்பு. இது சர்க்கரையினால தான் இந்த கலர் வரும். நம்ம ஒயிட்டாக எடுத்துட்டோம்னா அது வந்து ஒரு மாதிரி இதாக இருக்கும். இதுதான் மொறுமொறுப்பாக நல்லாயிருக்கும். பாருங்கள், இது ஒரு லாஸ்ட்டு மாவு மிச்சானதில் அன்ஷேப்பு இது, அதனால் இது தனியாக வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். இது போல் ரெண்டுமே கலந்தது, காரம் இனிப்பு ரெண்டுமே கலந்தது. லைட்டாக காரம் இருக்கும் அவ்வளோதான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சீரகமெல்லாம் போட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டீக்கு இது ரொம்ப பெஸ்ட். இது டீ குடிச்சிட்டே இது சாப்பிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சுகர் கிடையாது, ஒன்றுமே இல்லை. இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.